வணக்கடை ஆண்டவர்கள், விசுவாசமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு தாயினுடைய ஒரு பாசம்தான் ஒரு பண்பாளனை உருவாக்கும். ஒரு குருவினுடைய எண்ணம்தான், விருப்பம்தான் ஒரு மனிதனை மாசற்றவனாக இருக்க வைக்கும். ஒரு ஆசிரியருடைய ஒரு ஆர்வம்தான் ஒரு எளியவனை கூட ஒரு ஏணியாக மாற்றி அமைத்து காட்டும். ஒரு பகுத்தறிவாளனுடைய ஒரு திறந்த மனநிலை தான், ஒரு பாட்டாளி கூட, ஒரு பாமரன் கூட அவன் இன்னும் ஒரு பாதைகளை இன்னும் விரிந்த பார்வையிலே, பரந்த பார்வையிலே அவனால் பார்க்க வைக்க முடியும். நல்லவர்களுடைய நட்பு இருந்தால்தான் நாமும் நல்லவர்களாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்பிக்கை என்ற பிடிப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே வசந்தமாக இருக்கும். இப்பொழுது கேள்வி இதுதான், யார் இந்த குருவாகவோ ஆசிரியராகவோ அவரவர் நம்முடைய சூழ்நிலையிலே அந்த சமுதாய வட்டத்துக்குள் ஏதோ ஒரு கடமையிலே பொறுப்பிலே இருக்கின்றோம். நாம் அனைவருமே இயேசு சொல்லுகின்ற இந்த கடுகிற்கு ஒப்பீடு செய்கின்ற மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் நாம் நமக்குள் இருக்கின்ற அந்த கடுகு விதையினுடைய வீரியத்தை போல செயல்படுத்த முடிகிறதா? நாம் விதையாக விழுந்தால்தான், மருந்தாக மாறினால்தான், எருவாக மாற்றிக்கொள்வதற்கு எண்ணினால்தான், பூவாக பூத்தால்தான் மாற்றங்கள் நடைபெறும், நன்மைகள் நடைபெறும், உண்மை உறுதி பெறும், நீதி நிலை பெறும், நேர்மை நேசிக்கப்படும், அன்பு அழகாகும். ஆனால் கேள்வி, யார் எருவாகுவது, யார் மருந்தாவது, யார் மக்களுக்காக சமுதாயத்திற்காக பூவை போல பூத்தே இருப்பது? அன்புக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தினசரி இந்த வாழ்க்கை சூழலானது வேடிக்கையானது. இங்கே பழித்துரைப்பவர்கள் உண்டு, ஆனால் பாராட்டுபவர்களும் பாதை வழிவகுத்து கொடுப்பவர்களும் குறைவு. ஏமாற்றுபவர்கள் உண்டு, ஆனால் தன்னையே ஏணியாக மாற்றிக்கொண்டு மற்றவர்களை ஏற்றத்திற்காக வாழ்பவர்கள் மிக மிக குறைவு. இங்கே உதாசீனப்படுத்துபவர்கள் உண்டு, ஆனால் உற்சாகப்படுத்துபவர்கள் குறைவு. சிதைந்து போன ஒரு குடும்பத்தையோ சமுதாயத்தையோ அல்லது ஒரு பங்கையோ பார்த்து கொண்டிருப்பவர்கள் உண்டு, ஆனால் எத்தனை பேர் அதை சீர் செய்வதற்கும் சீர்திருத்தப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கிறார்கள்? இதுதான் கேள்வி. என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட கடுகாக இருக்கப் போகின்றோம்? மனிதர்களானது தவறுகள் இழைப்பதும் தப்புகள் செய்வதும் மனிதனுடைய இயற்கையான ஒன்று. இது மனிதனுடைய பிறப்பின் நியதி என கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் குறைகள் இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. கிறிஸ்தவர்களாகிய நாம், குறிப்பாக நாம், பிறர் போற்றுகின்ற ஒரு வாழ்க்கை, நம்மை பார்த்த ஒரு சமுதாயம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் காட்ட வேண்டும். அதைத்தான் இயேசு சொல்கிறார். இயேசு மனிதர்கள் பிறந்தவர்களிலே இயேசு மனித வாழ்க்கையே மனிதனாக இருந்து நமக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை நமக்காக காட்டியிருக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். இயேசு நடந்த இடமெல்லாம் நன்மைகள் சேர்ந்தது, பார்த்த இடமெல்லாம் பரவசம் தொற்றி கொண்டது, பாதைகளாக விரிந்து கொண்டது, இயேசு பேசிய இடங்களெல்லாம் பேராண்மை நிகழ்ந்தது, இயேசு வாழ்ந்த இடமெல்லாம் வளமாக மாறிக்கொண்டே இருந்தது, இயேசு சிரித்த இடமெல்லாம் சீர்திருத்தம் கொண்டு மிக சீராக அமைந்து கொண்டது. என்று சொன்னால் இயேசு நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். ஆனால் இந்த உலகம் பாவத்தின் பாரத்தால் பாழாய் போன போது, கண்ணீரால் கசங்கிய போது, தன்னலத்தால் தடுமாறிய போது, சுயநலத்தால் சுருங்கிய போது, தீமைகளால் தீயாய் எரிந்த போது, வன்முறையால் வீணாய் போன போது, வெறுப்பினால் வெறுமையான போது, இயேசு தன்னுடைய பிறப்பினால் பிதாவை உணர வைத்தார், தன்னுடைய அற்புதங்களால் மக்களை அசர வைத்து கொண்டார், தன்னுடைய புண்ணியங்களால் புதிய பாதைகளையும் புனிதத்துவத்தையும் மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அது அர்த்தத்தை காண்பித்து கொடுத்தார், இறுதியாக இறையாட்சிக்காக தன்னுடைய இரத்த துளிகளை கூட விட்டுக்கொண்டு சிறு தொங்கினார். இதுதான் இயேசு. அந்த இயேசுவை பின்பற்றுபவர்கள், அந்த இயேசு ஏற்படுத்திய இறையாட்சியிலே பங்கு கொள்கின்ற நாம் ஒவ்வொருவருமே இந்த இறையாட்சி கட்டமைப்புக்குள் பங்காளிகளாக இருக்கின்றோம். இயேசுவினுடைய சாயலாக இருக்கின்ற நாம், இறையாட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம், நம்முடைய கடமை இந்த கடுகு விதையைப் போல நாம் எங்கிருந்தாலும் சரி, சமுதாயத்தில் எந்த ஏற்பட்ட குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணித்தளத்தில் இருந்தாலும் சரி, நாம் நமக்குள் ஆர்வம் இருந்தால் அந்த கடமையை வெளிக்கொண்ட முடியும். வெளி வருகின்ற பொழுதுதான் இறையாட்சி இன்னும் விருத்தி அடையும், இன்னும் விசாலம் அடையும். இயேசு கண்ட அந்த இறையாட்சி கனவு நம்மிலே நடக்கும். இயேசுவும் இன்றும் திரு அவையின் வழியாக, ஒரு பங்கு குடும்பத்தின் வழியாக தன்னுடைய மண்டக உடலை வெளிப்படுத்துகிறார்.
இதுதான் நம்முடைய அடிப்படையான மறைக்கல்வியாக இருக்கின்றது. அந்த திரு அவைகளை இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையுமே நினைத்து பாருங்கள். எத்தனை எத்தனை புனிதர்கள், எத்தனை புனிதர்களுடைய கண்ணீர்கள், எத்தனை நல்லவர்கள், எத்தனை சமூக போராளிகள் இந்த இறையாட்சிக்காகவும் திரு அவைக்காகவும் கடவுளுக்காகவும் இயேசுவுக்காகவும் உழைத்திருக்கிறார்கள், மெருகேற்றியிருக்கிறார்கள், வலிமை கூட்டியிருக்கிறார்கள், வளம் ஊற்றியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஏன் நம்மால் முடியாது? நம்மாலும் முடியும். அதனால்தான் இன்று இந்திய திரு அவையிலே 5 கர்தினால்களும் 127 ஆயர்களும் 10,000-க்கும் மேற்பட்ட துறவிகளும் ஆயிரக்கணக்கான குருக்களும் விருட்சகமாக ஒரு இறையாட்சி மரமாக விரிந்து கிடக்கிறது. பல கோடி கிறிஸ்தவ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்டிலே நான் என்னுடைய பங்கு என்ன? அந்தோனியார் இன்னொரு எடுத்துக்காட்டாக அவரையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நான் யாராக மாறப்போகிறேன், எப்படிப்பட்ட விதையாக இருக்கப் போகின்றேன், மடிந்து விழுந்து இறையாட்சிக்காக வாழப்போகிறானா? யார் மண்ணாவது, யார் விதையாவது, யார் மருந்தாவது, யார் எருவாகுவது?